வணக்கம். என்னடா நைட் நேரத்தில் தூங்காமல் வந்து தொல்லை பண்ண வந்துட்டேன்னு பார்த்தீங்களா? தூங்கும் போது ஏதாவது ஒரு கதை சொன்னால் அது உங்கள் மனசில் அப்படியே பதியுங்கள, தூக்கத்தில் கனவுல கூட வருங்கள. அதுக்காக தான் பெட் டைம் ஸ்டோரிஸ் இன்னையிலேருந்து சொல்லலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ தான் படித்தேன், மாமியார் மருமகள். எப்பயுமே வந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் செட்டாகவே ஆகாது. மாமியார் மருமகளை பற்றி குறை சொல்லுவாங்க, மருமக மாமியார் பற்றி குறை சொல்லுவாங்க. இதுக்கு தான் அந்த காலத்துலேருந்தே மாமியார் மருமகள் வந்து எப்பவுமே ஒத்துமையாக இருக்கணும், அப்போ தான் வீடு நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மருமகளுக்கு வந்து மாமியார் வந்து பேன் பார்த்து சீவிலாம் விடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த சீவும் போது அப்படியே சுகமாக இருக்கும், அந்த சுகத்தில் வந்து ஒரு அன்பு பரிமாற்றம் ஏற்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து மாமியார் மருமகளுக்கும் உள்ள வந்து உறவு வந்து ஒரு பயங்கர ஒரு பரம எதிரி அளவுக்கு மாறிட்டு வருது. இதுக்கு ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னா, வந்து ஒரு மாமியாரை வந்து எப்படியாவது இந்த வீட்டை விட்டு கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனை வந்து மூளைச்சலவை செய்து, உங்கள் அம்மா அங்கே இருக்குது, சரியில்லை, எப்படியாவது உங்கள் அம்மாவை கொண்டு போய் ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கணவனோட மனசை அந்த அம்மா மாற்றிடுச்சு. மாற்றி ரெண்டு மூட்டை கட்டி கொடுத்து ஒன்றில் வந்து தன்னுடைய கணவனுக்கு வந்து நல்லா அழகாக வகுறு முட்டை நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி நிறைய தின்பண்டங்களோட ஒரு மூட்டையும், அவங்க மாமியாருக்கு ஒரு களிமண் மூட்டையும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருச்சு. மகனும் சேர வழி இல்லையே, இனிமேல் நமக்கு பொண்டாட்டி தான் நம்ம கூட இருக்க போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெத்த தாயை போய் காட்டுக்குள்ளே விட்டுட்டு ஒரு குளத்தங்கர பக்கத்தில் போய் விட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த அம்மா அழுதுகிட்டே வந்து உட்காந்தோடனே அந்த இடத்துல வந்து ஒரு தெய்வ கன்னிகை வந்து அந்த குளத்தில் வந்து குளிக்க வந்திருக்காங்க. குளிக்க வந்தோடனே என்னம்மா அப்படின்னு சொன்னால், தன்னோட சோக கதையை வந்து அவங்கள்ட சொன்னோன்னே, சரி வா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த மூட்டையை திறந்து பார்த்தா மூட்டையில் வந்து தின்பண்டங்களாக இருக்குது. என்ன அப்படின்னா, மூட்டை மாறி களிமண்ணை தன் பையன் அவரோட பையன் கொண்டு போயிட்டாரு. இந்த அழகான நிறைய தின்பண்டங்கள் இந்த மூட்டை வந்து இந்த அம்மாக்கிட்ட இருந்துச்சு. அதை சாப்பிட்டோன்னா கூட கொஞ்சம் அந்த தெய்வ கன்னிகைக்கு வந்து அந்த அம்மா மேலே அன்பாகி, உனக்கு நான் ஒரு வரம் தரேன், நீ எப்பயுமே இளமையாக இருக்கணும், உனக்கு என்ன பிரச்சனை, காசு பணம் இல்லாமல் இருக்கதான பிரச்சனை, இந்தா நகையெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொடுத்து வாழ்த்தி அந்த அம்மாவை அனுப்பி வச்சிச்சு. மயம் போகும்போது அம்மாவும் பின்னாடி மிக இளமையாக நிறைய நகையோடு வந்தோன்னே மருமகளுக்கு வந்து ஒன்றும் சொல்ல முடியல, என்னடா இந்த அம்மா திரும்ப இளமையாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. மகனுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம், ஆகா நம்ம அம்மா வந்து நம்ம கூட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மருமகள் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்திருக்கு. ஓஹோ, அப்போ களிமண் மூட்டையை கொடுத்து விட்டா இளமையாருவாங்க, நகையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மாவை ரொம்ப தொல்லை பண்ணுறது, எங்கள் அம்மா இப்போ விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி மருமகள் வந்து சொல்ல, களிமண்ணை கட்டி கொடுக்க அவர் கொண்டு போய் விட்டுட்டு களிமண்ணோட இருந்தாமல் வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட, மறுபடியும் தெய்வ கன்னியை வந்து பார்க்க பிரித்து பார்த்தா களிமண், ஏம்மா என்னை நீ கிண்டல் பண்ணுறியா, நீ ஒரு கழுதையா போ அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு சாபத்தை கொடுத்து அனுப்பிச்சது. அந்த அம்மா சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் போனது, போனதுக்கப்புறம் கையெல்லாம் குழம்பு மாதிரி ஒரு கழுதையோட கால் மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆக 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 வீட்டுக்கு வர வர வீட்டுக்கு வரும்போது அந்த அம்மா முழு கழுதையாக மாறிடுச்சு. எங்கள் அம்மா எங்கேயா அப்படின்னு கேட்டோன்னா, உங்கள் அம்மா வந்து இந்த இருக்கே இந்த கழுதை தான் உங்கள் அம்மா, வர வர மாமியாக கழுதை போல ஆயிட்டா அப்படின்னு சொல்லி கதையை முடித்தார். பார்த்தீங்களா, நம்ம மற்றவங்களுக்கு கெடுதல் செய்ய போய் அது வந்து தன்னுடைய தாய்க்கே வந்து கெடுதலாக முடிஞ்சிருச்சு. அதாவது மருமகள் அப்படின்றது வந்து இன்னொரு மகளாகவும், மாமியாரை வந்து நம்ம இன்னொரு அம்மாவும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் வந்து அன்பு எப்பயுமே நிலைக்கும். அதனால் மாமியார் மருமகள் சண்டை போடாமல் ஒத்துமையாக இருக்கணும். இன்றைக்கு நைட்டு இந்த கதையை கேட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே மாமியாரும் மருமகளும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்து சிரித்து அன்போடு குடும்பத்தை நடத்துறதுக்கு தயாராகிக்கிறீங்க. நன்றி. உங்களிருந்து விளைவுவது உங்கள் கலை நேசன். குட் நைட்.